ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தாங்க. வ்ளாக்னாலே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய நான் உங்களுக்கு சொல்லுவேன், மோட்டிவேஷனல் விஷயமும் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன சொல்ல போகிறோம், என்ன மாதிரி குக்கிங் பண்ண போகிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி வித் சட்னி தான். சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக உளுந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணலாம், பட் இந்த சில்லி யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 8 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை இதில் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வேர்க்கடலை போட்ட மாதிரி இதில் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, திக்காக வேணும்னா திக்காவோ இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாவோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சட்னி பார்த்தா தண்ணியாக அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இட்லி கூட சாப்பிடும் போது. அப்புறமா நம்ம நார்மலாக தாளி போடலங்க, அந்த மாதிரி தாளித்து நம்ம கொட்டிட வேண்டிதான். சுட சுட இட்லியோட இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் சட்னி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சம்மர் டைமில் பாருங்கள், லைட்டாக மழை தூறல் போட்டுது. சரி, லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் இடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி பெட்ரூம்லன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ அதை நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போட்டு போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வித்யான்ற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா போன வ்ளாக்லேயே என்ன மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது பாட்டு கீரிட்டே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கமெண்ட்டை பார்க்கும்போதே. அப்புறமா உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது சில டைமில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ யாருக்காவது கால் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டே பண்ணுங்கள். டைம் போகிறதும் தெரியாது, அவங்கக்கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும், வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில். நீங்கள் கால் பண்ணும்போது ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க. ஸோ கடகடன்னு நம்மளுக்கு எல்லா வேலையும் அந்த பக்கம் ஆகிட்டே இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கும் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பேசிக்கிட்டே நான் வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருப்பேன், நிறைய ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன். இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, இது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். இந்த ரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும், இந்த பக்கம் ஷெல்ஃப் மாதிரி வருது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நம்ம என்ன தான் வாரத்துக்கு 3 டைம்ஸ் வீடு தொடச்சி க்ளீன் பண்ணாலும் அது எப்படி வருதுன்னே தெரியாது, டஸ்ட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் உங்களுக்கு டிமார்ட்டில் கிடைக்கிதுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த காலின் போட்டு தொடச்சிங்கன்னா ரொம்ப க்ளீனாகிடும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் கிளீனர் போட்டு தொடக்கும் போது இந்த துணியை வச்சு தொடங்கி ரொம்ப ஈஸியாக போகுது. க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு எதுலாம் தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாம் தூக்கி போட்டுடலாம். முக்கியமாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, செக் பண்ணிட்ட பிறகு யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு விதமான மோட்டிவேஷனல் டாக் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். இந்த இமேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். சீரியஸாகவே எனக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தே ஆர் நீடி நாட் பெகர்ஸ், ஹெல்ப் தெம் டோன்ட் இன்சல்ட். சீரியஸாகவே ரொம்ப உண்மையான விஷயங்க. இந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஃபோட்டோ எடுத்து தான் நம்ம காமிக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. பிகாஸ் எல்லாருமே வந்து பிச்சைக்காரங்க ஒன்றும் கிடையாது. இந்த டைமில் அவங்களால வாங்க முடியாமல் இருக்கலாம். முக்கியமாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க டெய்லி சம்பளம் வாங்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் அதை ஒரு இமேஜாக எடுத்து எல்லார்ட்டும் காமிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் பண்ணிட்டேங்க, அதை எப்படி உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா
டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் டைப் பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த இவங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, முடிஞ்சால் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, என்னோடய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்சால் அவருக்கான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம். நானும் எல்லாம் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன். ஒரு 100-200 கொடுத்தா கூட அவ்வளோ ஒரு வேல்யூபுளாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பேசிக்கான திங்ஸ் தான் வாங்கி தராங்க, இந்த க்ராசரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கி தராங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி டைமில் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருமே ஹை கிளாஸ் கிடையாது, லோவர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு காய்கறியோ இல்லை அரிசி பருப்போ ஏதாவது வாங்கி கொடுங்க, அது அவ்வளோ அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி டைமில் யாருமே மறக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் மனசுலையும் மனிதநேயம் எப்பவுமே இருக்குன்ற நான் நம்புகிறேன். கடகடன்ட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃபுல்லாக நம்ம அடுக்கி வச்சிடலாம். எந்தெந்த பொருள் எங்கெங்கெல்லாம் வேணும்ட்டு அடுக்கி வச்சுட்டுருக்கேன், இதை பற்றி தனியாக ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ இது கூட சேர்த்தோம்னா ரொம்ப பெருசாகிடும், இதை தனியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பிகாஸ் இந்த லாக்டவுன் டைமில் முக்கியமாக வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இந்த க்ளீனிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் 12:00 ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளாக லஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அப்புறமா க்ளீனிங்கை திரும்ப கண்டினியூ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ் குஸ்கா தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். வந்து பிரிஞ்சால் ரைத்தா ஒன்று பண்ணியிருக்கேன், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஸோ நான் ஒரு 1 கப்பு வந்து அலசிட்டு ஊற வைக்க போகிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அப்புறமா நெய்யும் ஊற்றிருக்கேன். நல்லா ஹீட்டான பிறகு இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அன்னாச்சி பூ, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்கள, ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இது என்னென்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கரம் மசாலா, மஞ்சள், அப்புறமா மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அப்புறமா இதில் நம்ம தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் தேவையான உப்பு சேர்த்துருக்கங்க. வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தயிர், இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசினா நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவேன் எப்போவுமே குக்கரில். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் ஊற்றிக்கோங்க. இந்த டைம் வந்து நல்லா கொதிக்க விடணும், தண்ணி வந்து நல்லா கொதிச்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தானே கழித்து நம்ம என்ன பண்ணலாம், அரிசி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம எடுத்து சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு கொதி வந்த பிறகு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், நீங்கள் அப்புறமா கேஸை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வெஜ் குஸ்கா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த வித மீட்டோ இல்லை காய்கறியோ இல்லை மீல் மேக்கரோ எதுவுமே சேர்க்கல, நார்மலாக ப்ளெயின் ரைஸ் தான். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் யூஸ்வலாக நம்ம ஆனியன் ரைத்தா பண்ணுவோம், பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரிஞ்சால் வச்சு பண்ண போகிறோம். கத்திரிக்காவை ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டிருக்கேன், இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா பழுத்து இருக்கும், இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் பச்சை மிளகாய் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை ஆச்சு பாருங்கள், அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா கலரி விட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருணுங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். குக்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி காம்பினேஷனில் ஃபஸ்ட் நீங்கள் ரைத்தா பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா பிரியாணி பண்ணுங்கள். ஸோ இதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஊறும் போது நல்லா உங்களுக்கு சாப்பிட்ற டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க பிரியாணியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைத்தா வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 காம்பினேஷனோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். குக்கிங் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நம்மளுக்கு அடுத்து என்னங்க பெரிய வேலை, கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்து போய் கிடக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கையோட எல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்துலலாம் உங்களுக்கு நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இந்த இடெல்லாம் நீங்கள் பாத்திரம் எப்படி தேய்க்கிறீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி இடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கப் ஹோல்டரில் குப்பெல்லாம் நம்மளுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியான குப்பையாக இருந்தால் கூட உங்களுக்கு அழகாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிங்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் எப்படின்ட்டு காமிச்சிருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த டைமில் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் திரும்ப ஆல்டர் பண்ணி வைக்கணும். ஏன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்க ட்ரெஸ்ஸு சைஸ் எல்லாம் மாறும். ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. புத்தா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தா இது. வீட்டில் ஒரு புத்தா வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க, எல்லாமே பெரிய வேலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு. நம்ம என்ன தான் அப்பப்போ பண்ணாலும் அவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்து அது ஏன்னே தெரியல. சுதரன் டட்டுக்குன்னு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். அவங்களோட ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கூலுக்காக நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு குட்டி ஃபைல் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா அவரோட தாத்தா அவரோட அப்பா அப்புறம் அவங்க குழந்தைங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக நாங்கள் ஜென்ரேஷன் மாதிரி பெரியவங்களது சின்னவங்க வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி அழகாக அடுக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களோட ஃபேஸ்லாம் பயங்கர டிஃப்ரென்ஸாக மாறி இருக்குது. ஏன்னா இந்த டைமில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அவங்க டக்குன்னு வளர்ந்துருப்பாங்க, அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. குழந்தைங்களோட முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மாறிட்டே வருவாங்க. குழந்தையில வேறு மாதிரி இருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு அழகாக காமிச்சு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதில் கல்யாண ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன். 9 இயர்ஸ் முன்னாடி சீரியஸாகவே அந்த டைமில் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ தான் நல்ல வெயிட் போட்டேன். எனக்கு குட்டீஸ் ஃபோட்டோஸ் ஒரு பெரியவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்தது. அன்றைக்கெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ. கல்யாணம் ஆகிட்ட பிறகு எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அவங்க கப்பலாக எடுத்தது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோ அம்மா கிட்டேருந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் ஈவினிங் மேலே க்ளீன் பண்ண வேணான்ட்டு இதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். குழந்தைங்களோட பழைய துணியை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு யாருக்குனா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் பெரிய துணியெல்லாம் வேறு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த வேலைலாம் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேக் இவ்வளோ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்னும் இவ்வளோ துணியெலாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா நேரம் எடுத்துக்கும். ஸோ அப்புறமா பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஷெல்ஃப் இதுக்கும் முடிச்சுட்டு ஒவ்வொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் அழகழகாக மடித்து வச்சுட்டேன். வெளியே போட ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு போட ட்ரெஸ்ஸுன்னு தனித்தனியும் எடுத்து வச்சுட்டு அவங்களே எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே பாருங்கள் சூப்பரான கிளைமேட்டு, செம்ம மழைங்க. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக பஜ்ஜி சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வீட் ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பஜ்ஜி பண்ணியிருந்தேன். ப்ரெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிக்ரெயின் மாதிரி வரும், இந்த எள் இதெல்லாம் போட்ட மாதிரி வரும். இந்த ப்ரெட் நான் கட் பண்ணி அழகாக பஜ்ஜி போட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் முடிச்சு அன்னைக்கான டே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ தான் நாங்கள் பண்ணோம். ஒரு நல்ல டேயாக போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து இதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோடு நான் நெக்ஸ்ட் டேக்கான ஆக்டிவிட்டி என்னென்னு உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக்டவுனோட டே 18 குட்டீஸ்க்கான ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிங்க. எல்லாருக்குமே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முக்கியமாக உங்கள் பர்த்டே அன்னைக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னு ஒரு கலெக்ஷன் மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்க பாருங்கள், அந்த டேட் அன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தாங்க, ஆக்டர்ஸ் ஓலோ சிங்கர்ஸ் ஓலோ எந்த வித செலிப்ரிட்டிஸ் இருந்தாலும் யார் பிறந்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரிலாம் இருக்காங்கன்ட்டு ஒரு அழகாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வேறு விதமான டேஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி வாட்டர் டே இருக்கலாம், இல்லை அன்றைக்கி எர்த் டே இருக்கலாம், இது பர்த்டே ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக அன்றைக்கி அப்சர்வ் பண்ணி எழுதுவாங்க. அவங்களோட பர்த்டே அன்றைக்கி நினச்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான மெமரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களோட பர்த்டே அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்ட்டு ஒரு அழகாக ஒரு பேப்பரில் எடுத்து உங்களோட பர்த்டே அப்படி எழுதிட்டு அங்கேருந்து யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் இருக்குன்ட்டு அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான ஆக்டிவிட்டி உங்கள் அம்மா போட குட்டீஸ் அழகாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.